கடைசியாக நடந்த ஒலிம்பிக் போட்டியில் தங்கத்தை ஜெயிச்சு இந்தியர்கள் எல்லாரோட மனசுலையும் நம்பிக்கையை விதைச்சு கிட்டத்தட்ட ஒரு ஹீரோவாகவே ஆயிட்டார் நம்ம நீரஜ் சோப்ரா. இந்த வருஷம் கத்தால நடந்துட்டு இருக்கிற டைமண்ட் லீக்லையும் சொல்லி அடித்த மாதிரி பதக்கத்தை வென்று இந்த வருஷத்தையும் வெற்றியோடு ஆரம்பிச்சிருக்காரு. இந்த தோஹா டைமண்ட் லீக்ல கலந்துக்கிட்ட அவர் தன்னோட முதல் முயற்சியிலே ஈட்டி எவ்வளோ தூரத்துக்கு எரிஞ்சிருக்காரு அப்படின்னா 88.67 மீட்டர் தூரத்துக்கு அந்த ஈட்டியை எரிஞ்சிருக்காரு. அப்போவே தெரிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே அவர் தான் ஃபர்ஸ்ட் வர போறாருன்னு சொல்லி அவர் அந்த ஈட்டியை எரிஞ்சோடனே அந்த ஈட்டி அவரோட கையிலேருந்து விடுபட்டோன்னே அது நேராக அப்படியே புயல் வேகத்தில் போயிட்டு இருக்கும்போது அது போய் அந்த 90th மீட்டரில் தான் குத்தி நிற்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா அந்த 90 மீட்டர் சாதனை அப்படின்றது இது வரைக்கும் யாருமே படைச்சது இல்லை. ஆனால் நீரஜ் சோப்ரா அந்த சாதனையை கூடிய சீக்கிரமாகவே படைப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அவரோட ரசிகர்கள்லாம் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த தோஹா டைமண்ட் லீக்ல தான் அந்த சாதனை அவர் படைச்சிருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அந்த 90 மீட்டர் போகாம கொஞ்சம் முன்னாடி அதாவது 88.67 போய் அந்த ஈட்டி குத்தி நின்னோடனே 90 மீட்டர் தொடாம போயிடுச்சு அப்படின்னு ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் அப்செட் ஆனாலும் கூட இந்த 88.67 மீட்டரையும் அங்கே யாரும் தொடாததுனால இந்த லீக்ல நம்மால் தங்க பதக்கத்தை ஜெயிச்சிட்டாரு. டோக்கியோ ஒலிம்பிக்ல வெள்ளி பதக்கம் வென்ற ஜகுப் பேட்லஜ் அவர் தான் வந்து செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காரு. அவர் எரிஞ்ச தூரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 88.63 மீட்டர். உலக சாம்பியன் ஆண்டர்சன் பீட்டர்ஸ் அவர் தான் வந்து 3rd இடம். அவர் எரிஞ்ச தூரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 85.88 மீட்டர். நீரஜ் சோப்ரா ஒலிம்பிக்ல யாருமே எதிர்பார்க்காத விதமா எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி அந்த தங்கப்பதக்கத்தை வாங்கினதுலேருந்து இங்கே இந்தியர்கள் நிறைய பேரோட மனசுல நீரஜ் சோப்ராவுக்கு வேற மாதிரியான ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க. அவரோட தாக்கம் இங்கே உருவாகிட்டு வந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் மேன் கிட்டையுமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இது வரைக்கும் இந்த ஜாலின் த்ரோல அவரோட பர்சனல் பெஸ்டா இருக்கிற மீட்டர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 89.94 மீட்டர். கூடிய சீக்கிரமாகவே அந்த 90 மீட்டர் அப்படின்ற ஒரு இமாலய சாதனையை அவர் படைப்பார் அப்படின்றது எதிர்பார்க்கப்பட்டு வருது. இந்த லீக்ல அது நடக்கலனாலும் ஏதோ ஒரு லீக்ல அது நடக்க போறது உறுதிதான். எது எப்படியோ தன்னோட 2023 ஒரு செம்ம சக்சஸ் மூலமா ஸ்டார்ட் பண்ணியிருக்கார் நீரஜ் சோப்ரா. இந்த வருஷத்துல இன்னும் இதே மாதிரி அவர் பல விருதுகளையும் பல பதக்கங்களையும் வாங்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க யாராவது இப்போ இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே ரெட் நூல் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பில் பட்டனையும் மறக்காம டிங் நைத்துருங்க.